ஓம் சாந்தி. 5/1/2019 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பிற ஆத்மா சகோதரர்களுடன் உரையாடுங்கள். சகோதரர், சகோதரர் என்று உணர்ந்து உரையாடுங்கள், பேசுங்கள். இத்தகைய பார்வையை உறுதியாக்கும் பொழுது பூதம் பிரவேசமாகாது. யாரிடமாவது பூதம் தென்பட்டால் அவர்களிடமிருந்து விலகிவிடுங்கள். யாருடைய பார்வை சரியில்லையோ அங்கிருந்து தூரம் விலகி போயிடுங்க. கேள்வி: தந்தையனுடையவர் ஆன பிறகும் ஆஸ்திக குழந்தைகள் மற்றும் நாஸ்திக குழந்தைகள் இருக்கின்றனர், அது எப்படி? பதில்: எந்த குழந்தைகள், அதாவது யார் ஈஸ்வரிய நியமங்களை சரிவரமாக கடைபிடிக்கிறார்களோ, ஆத்மாபிமானி ஆவதற்கான முயற்சி செய்கிறார்களோ, அவர்கள்தான் ஆஸ்திகர்கள், ஆஸ்திக்கு அதிகாரிகள். யார் ஈஸ்வரிய நியமங்களை மீறி பூதங்களுக்கு வசமாகி தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கிறார்களோ, அவர்கள்தான் நாஸ்திகர்கள். ஆஸ்திக குழந்தைகள் தேகம், தேக சம்பந்தங்களிலிருந்து புத்தியினுடைய தொடர்பை நீக்கி தங்களுக்குள் சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொள்வர். நாஸ்திக குழந்தைகள் தேகாபிமானத்தில் இருப்பார்கள். ஓம் சாந்தி. விநாசத்திற்கு எவ்வளவு காலம் இருக்கிறது என்று பலர் குழந்தைகளிடம் கேட்கின்றனர். வெளி உலக மக்கள் குழந்தைகளிடம் இந்த விஷயத்தை கேட்குறாங்களா? பாபா சொல்கிறார், இது கேட்பதற்கான விஷயம் கிடையாது என்று அவர்களுக்கு கூறுங்கள், சொல்லுங்கள். எங்களுக்கு புரிய வைப்பது யார் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். முதலில் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்கள். ஆனால் ஞானம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தால்தான் புரிய வைப்பீர்கள், இல்லையெனில் மறந்து விடுவீர்கள். சிவபாபாவை தவிர கிருஷ்ணருக்கு எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது என்று தந்தை புரிய வைக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கும் சரித்திரம் இருக்க முடியாது. சரித்திரம் ஒரே ஒரு சிவபாபாவிற்கு மட்டும்தான். பாபா சொல்கிறார், அவர் மனிதர்களை தேவதையாக ஆக்குகிறார், உலகை சொர்க்கமாக ஆக்குகிறார். இந்த வேலை யார் செய்கிறது? எந்த ஒரு தேகதாரியினாலும் இந்த மாதிரி வேலை செய்ய முடியாது. பாபா சொல்கிறார், தந்தை இல்லையெனில் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் இப்பொழுது ஒரு பைசாவிற்கும் பயன்படாத நிலையிலிருந்து தகுதி வாய்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளலும் நான் தான். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் நான் குழந்தைகளாகி உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். பிறகு ஆத்மா பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகிவிடுகிறது. ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். மற்றவர்களையும் ஆத்மா என்று உணர்வதன் மூலம் உங்களுடைய பார்வை கெட்டதாக ஆகாது. ஆத்மாங்கிற உணர்வில் நீங்கள் இருக்கும் பொழுது மற்றவர்களை ஆத்மாவாக பார்க்கும் பொழுது பார்வை குற்றமான உணர்வோடு இருக்கவே இருக்காது, சுத்தமான பார்வையாக மாறிவிடும். பகவானுடைய மகா வாக்கியம், யார் அனைத்து சகோதரர்களுக்கும் தந்தையாக இருக்கிறாரோ, அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறாரோ, அவரைத்தான் பகவான் என்று சொல்ல முடியும். பாபா புரிய வைக்கின்றார், எப்பொழுதோ முழுமையாக தெய்வீக குணங்கள் வந்து விடுகிறதோ அப்பொழுது யுத்தமும் ஆரம்பமாகிவிடும். எப்பொழுது தெய்வீக குணங்கள் முழுமையாக எல்லோரிடத்திலும் வந்து விடுகிறதோ அப்பொழுது யுத்தமும் ஆரம்பமாகிவிடும். நேரத்தின் அனுசாரமாக நீங்கள்தானே புரிந்து கொள்வீர்கள். நேரத்தின் அனுசாரம், அந்த டைம் வர்றப்போ எல்லா விஷயத்தினுங்க தானாகவே புரிஞ்சிக்க போகிறீங்க. இப்பொழுது ஆத்மாவாகிய நான் கர்மாத்தீத் நிலையை அடைந்து கொண்டிருக்கிறேன் என உணர்வீர்கள் டைம் வர்றப்போ. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். விநாசம் ஏற்பட்டே ஆக வேண்டும். அசுத்த ஆத்மாவினால் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது.
தூய்மையாவதற்காக தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, எந்த காரியமும் ஈஸ்வரிய விதிமுறைக்கு புறம்பாக செய்யக்கூடாது. யாரிடத்திலாவது பூதம் பிரவேசமாகியிருந்தால் அல்லது கெட்ட பார்வை இருந்ததென்றால் அவர்களின் எதிரிலிருந்து விலகிவிட வேண்டும். அவர்களிடம் அதிகமாக பேசக்கூடாது. இரண்டாவதாக, நிலையான குஷியுடன் இருப்பதற்கு படிப்பில் முழு கவனம் வைக்க வேண்டும். அசுர குணங்களை நீக்கி தெய்வீக குணங்களை தாரணை செய்து ஆஸ்திகர்களாக ஆக வேண்டும். வரதானம், ஒவ்வொரு வினாடியின் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மகத்துவத்தை அறிந்து சேமிப்பு கணக்கை சேமிப்பக்கூடிய சக்திசாலியாத்மா ஆகுங்கள். ஒவ்வொரு வினாடியில் எழக்கூடிய ஒவ்வொரு சங்கல்பத்துடைய மகத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டால்தான் சேமிப்பினுடைய கணக்கை அதிகப்படுத்த முடியும். அப்படி அதிகப்படுத்தி சக்திசாலியான ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், சங்கம யுகத்தில் அழிவற்ற தந்தையின் மூலம் ஒவ்வொரு நேரமும் அழிவற்ற பிராப்திகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. முழு கல்பத்திலும் இத்தகைய பாக்கியத்தை பிராப்தியாக அடைவதற்கான ஒரே ஒரு சமயம் நேரம் இதுவே ஆகும், இந்த சங்கமயுகமே ஆகும். ஆகையினால் இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை, இப்பொழுதில்லையேல் எப்பொழுதும் இல்லை என்பது இது உங்களுடைய இந்த சங்கமயுகத்துடைய ஸ்லோகன் ஆகும். என்ன சிரேஷ்ட காரியம் செய்ய வேண்டுமானாலும், அதாவது எத்தகைய சிரேஷ்டமான உயர்வான காரியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். இந்த நினைவின் மூலமாக ஒரு பொழுதும் சமயம் சங்கல்பம் மற்றும் கர்மத்தை வீணாக இழக்க மாட்டீர்கள். இப்பொழுதில்லையேல் எப்பொழுதும் இல்லைங்கிற அந்த ஒரு ஸ்லோகன் புத்தியில் இருக்கும் பொழுது உங்களுடைய சமயம் சங்கல்பம் நேரம் ஒருபோதும் வீணாகாது. சக்திசாலியான சங்கல்பங்கள் மூலம் சேமிப்பு கணக்கை நிறைத்து விடுவீர்கள். சேமிப்பு கணக்கு என்பது நிறைந்துவிடும் மற்றும் ஆத்மா சக்திசாலியாக ஆகிவிடும். ஸ்லோகன், ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு கர்மத்தின் அலௌகிக தன்மையே தூய்மையாகும். தூய்மை என்பது ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு கர்மத்தினுடைய அலௌகிக தன்மை தூய்மையாகும். சாதாரண தன்மையை அலௌகிக்கமானதாக மாற்றிவிடுங்கள். அதனால் எண்ணத்தில் பேச்சில் செய்யல எல்லாத்துலேயும் தூய்மை தான் வெளிப்படணும். அப்படி தூய்மை வெளிப்பட்டால்தான் லௌகிக்கத்தை அலௌகிக்கமாக ஆக்கியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆவதற்கான இன்றைய நாளுக்கான முக்கியமான விசேஷ முயற்சிக்கான பாயிண்ட்டு, லௌகிக்கத்தில் அலௌகிக்கத்துடைய நினைவு இருக்க வேண்டும். லௌகிக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம், இந்த சக்கார உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அலௌகிக்கம் எண்ணம் சொல் செயல் எல்லா விஷயத்திலும் தூய்மை தூய்மை தூய்மை. இப்படி லௌகிக்கத்தில் இருந்தாலும் கூட அலௌகிக்கத்துடைய நினைவு இருக்கணும். லௌகிக்கத்தில் இருந்தாலும் கூட நாம் உலகத்தினரிடமிருந்து தனிப்பட்டவர்கள் ஆவோம். தன்னை ஆத்மா ரூபத்தில் தனிப்பட்டவராக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரோடு இருக்கணும். நான் ஆத்மா, நான் ஆத்மாங்கிற அந்த உணர்வில் இருக்கும்போது நிச்சயமாக எல்லோரிடத்திலிருந்தும் தனிப்பட்டவங்களாக தென்படுறோம். கடமையிலிருந்து விடுபடுவது என்பது சுலபமானது. தனிப்பட்டவரனுக்கு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி தனியாக இருப்பது அது வந்து சுலபமான விஷயம். அதன் மூலம் உலகத்தினரின் அன்பிற்குரியவராக ஆகவே முடியாது. ஆனால் எப்பொழுது சரீரத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம ரூபத்தில் காரியம் செய்வீர்களோ அப்பொழுதே அனைவரின் அன்பிற்குரியவர் ஆவீர்கள். அப்பொழுதுதான் அனைவரினுடைய அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்கள் ஆவீர்கள். இதையே அலௌகிக ஸ்திதி என்று சொல்லப்படுகிறது.
இதைத்தான் அலௌகிக ஸ்தித்தி. லௌகிகத்தில் இருக்கிறான், பலருடைய மத்தியத்தில் இருக்கிறான், பலருடைய சம்மதத்தில் இருக்கிறான். நான் ஆத்மாங்கிற உணர்வில் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வித்தியாசமாக தெரியுறீங்க. அப்படி வித்தியாசமாக தெரியும் பொழுது எல்லோரிடத்திலும் நிச்சயமாக நீங்கள் அன்பு காட்டுவீங்க, உங்களுக்கு அன்பு கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் பாபா என்ன சொல்கிறாரா, இப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு தான் அலௌகிக ஸ்திதி என்று சொல்லப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5-6 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.